வரகாத்துஹ. சங்கைக்குமிகுந்த மரியாதைக்கு முல்தான மேலான பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது சுதந்திரம் அடைந்த இந்த இந்தியா பல்சமய மக்களை கொண்ட ஒரு நாடு. பல்வேறு வகையான மக்கள், பல சமயத்தையும் பல மொழியையும் கொண்ட மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வரைந்த போது, ஏற்படுத்திய போது, அதில் இப்படி ஒரு வரிகள் இருக்கும். இந்த நாட்டிலே அவரவர் தங்களுடைய மத உணர்வுகளின்படி, அவர்களின் மத உரிமைகளின்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம், அதற்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம். அவர்களுக்கான மத வழிபாடுகளில், அவர்களுடைய சமயம் சார்ந்த விஷயங்களில் எந்த இடையூறும் இருக்காது என்பதாக ஒரு வரி அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உண்டு. அப்படியானால் சாசன விதி 25-ன் படி அவரவர்களுக்கான மத உரிமை உண்டு. அவங்கவங்க தன்னுடைய இறைவனை, தன்னுடைய கடவுளை வணங்கலாம். யாரும் யாரையும் நிர்பந்திக்க கூடாது. எங்களுடைய மதம்தான் உண்மையானது, உங்களுடைய மதம் பொய்யானது என்றோ, அல்லது எங்களுடைய மதம்தான் தாய் மதம், உங்களுடைய மதம் என்பது இப்ப சமீபத்தில் தோன்றியது என்றோ என்றெல்லாம் விமர்சிக்காமல் அவரவர் அவங்களுடைய அந்த மதத்தின்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்பது அந்த விதியினுடைய சாரம். அல்லாஹ்வுக்கு குர்ஆன் ஷரீஃபில் மதீனாவுடைய வெற்றிக்கு பின்பு சொல்கிறான், மதீனாவிலே மக்கள் எல்லாம் நல்ல நிலையில் வாழுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், லக்கும் தீனுக்கும் வலியனி, உங்களுக்கு உங்களுடைய சமயம் பிடித்தது, எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் பிடித்தது, நாங்கள் நீங்கள் வணங்குகிற பல தெய்வத்தை வணங்க மாட்டோம், நீங்கள் நாங்கள் வணங்குகிற ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதாக அவரவருக்கான சமய உரிமைகளை வழங்கி குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. இது இந்தியாவிலே சாசனமாக இருக்கிறது, விதியாக இருக்கிறது. ஆனால் பல இடங்களில், பல மாநிலங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், அங்கே ஒரு குறிப்பிட்ட மதத்தின்படிதான் வாழ வேண்டும், வேறு வார்த்தைகளை வேறு வணக்கங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சில நிர்பந்தங்கள், சில இடையூறுகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நாம இஸ்லாமிய மன்னர் ஆட்சியிலே மக்கள் எப்படி அவர்களுடைய மத உரிமைகளை பெற்று வாழ்ந்தார்கள், அவர்களின் ஆலயங்களில், வணக்கஸ்தலங்களில் எப்படி சுதந்திரமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தெளிவாக வரலாற்றின் வரிகளிலே பார்க்கிறோம். ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்தை வெற்றி கொண்டு பைத்துல் முகத்தசனுடைய சாவியை அவர்கள் வாங்க இங்கிருந்து மதீனாவிலிருந்து சென்றபோது, அங்கே சென்றதும் போட்ட ஒரு ஒப்பந்தம் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய யூத கிறிஸ்துவர்கள் அவர்களின் ஆலயங்களில் அவர்களின் விருப்பப்படி வணங்கலாம், அதற்கு எந்த இடையூறும் தரக்கூடாது. அதே போல முஸ்லிம்கள் தங்களுடைய பள்ளிவாசங்களில் அவர்கள் இபாதத்துகளும் வணக்கங்களும் செய்து கொண்டு வாழலாம். இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறாமல் பாதுகாத்து வந்தார்கள். அதே போல மிஸ்ரை வெற்றி கொண்ட அமிருபுல் ஆசர் அலியுல்லாவர்கள் அவர்களும் வெற்றி கொண்டதும் போட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா, இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களின் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் எந்த இடையூறும் கொடுக்கப்படாது, எங்களால் எந்த இடையூறும் வராது என்றுதான் சொன்னார்கள். அதன்படியே வாழவும் செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம கேள்விப்பட்ட ஞாபகம் எனக்கு, மிஸ்ரிலே ஒரு மாற்றுமத மக்களின் சிலை ஒன்று இருந்தது, அதை முஸ்லிம்கள் ஏதோ ஒரு துவேஷத்தில் உடைத்து விட்டதாக செய்தி வந்ததும் மன்னர் கவர்னர் அமிருமில் ஆசிரியர்கள் அந்த இடத்தில் அந்த சிலையை மறுபடியும் கட்டி கொடுத்தார்கள். நாம் இங்கே இப்படி வழங்கக்கூடாது, சிலை கட்டி கொடுத்திருக்கிறாங்களே முஸ்லிம்கள், அந்த பொருள் அல்ல. இங்கே நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய நாட்டிலே நம்முடைய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவர்களின் மத உரிமைகளை நாம் பறிக்கக்கூடாது. ஒருவேளை நாம் அநியாயமாக செய்திருந்தால் அதை கட்டி கொடுத்து விட வேண்டும். இன்னொரு வரலாறு கூட இருக்கிறது. மன்னர் வலீது பின் அப்துல் மலிக் கலீஃபாக்கள்ல வந்த ஒரு வரிசையில் உள்ளவர், அவரும் இதே போல டமாஸ்கஸ் திமிஷ்கிலே உண்டான மிகப்பெரிய ஜாமிய மசிதை விரிவாக்கம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் அதை விரிவாக்க பணியில் ஈடுபட்ட போது அங்கே ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருந்தது, ஒரு சர்ச் இருந்தது. அப்ப இவங்க சொல்றாங்க, இந்த சர்ச்சை நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வேற ஒரு இடத்துல உங்களுக்கு இதோட பெரிய சர்ச் கட்டி தருகிறோம் என்பதாக அமிருபில் வலீது பின் அப்துல் முத்தலிப் அவர்கள், அப்துல் மலிக், வலீது பின் அப்துல் மலிக் அவர்கள் சொன்ன போது அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இல்ல,
இது எங்களுக்கான பாரம்பரியமான ஒரு சர்ச், ஒரு ஆலயம், நாங்கள் தரமாட்டோம் என்றாலும் யாருடைய தூண்டுதலோ என்னமோ ஏதோ வலீது பின் அப்துல் மலிக்கினுடைய அந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய பவரை கொண்டு அந்த ஆலயத்தை இடித்து டெமாஸ்கஸுடைய ஜாமிய மசீதி அப்படி விரிவாக்கம் செய்துவிட்டார்கள். விரிவாக்கமாகி வலீது பின் அப்துல் மலிக்குடைய ஆட்சி முடித்து உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆட்சி வருகிறது. அவர் கொஞ்சம் நீதமான நேர்மையான ஒரு மன்னர். அவருடைய நேர்மையை நீதத்தை கண்ட கிறித்துவ பாதிரியார்கள் அந்த பழைய சம்பவத்தை சொல்றாங்க. இது போல இதற்கு முன்னால் உள்ள ஆட்சியில இந்த ஜாமிய மசீதினுடைய விரிவாக்கத்தில் எங்கள் ஆலயம் எங்களை விட்டு பறிபோனது, அது இடிக்கப்பட்டது என்பதாக சொன்னதும் அப்படியா அது அநியாயம் என்று சொல்லி அமர உமர் இபின் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுல்லாஹர்கள் தன் தகாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். பள்ளியிலே நீங்கள் எவ்வளவு துறை அவர்களுடைய அந்த ஆழத்தை எடுத்தீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து விடுங்கள். பள்ளி முதலில் இருந்த மாதிரியே இருக்கட்டும். அந்த இடத்தில் நீங்கள் அவர்களுடைய அந்த பூமியை அந்த நிலத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கள் கட்டுவதற்கான நஷ்ட இடை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உத்தரவிட்டார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. முஸ்லிம் மன்னர் ஆட்சியில, முஸ்லிம்களுடைய ஆட்சியில பல்வேறு சாதனைகள். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, மத உரிமைகள், மத உணர்வுகளை பேரப்பட்டது. உங்கவங்க தங்களுடைய மதத்தின்படி வாழ இந்தியாவிலும் அது நீண்ட காலமாக இருந்தது. ஒரு திடீரென்று ஒரு புரட்சி. இது போல இஸ்லாமிய மன்னர்கள் கோயில் இருந்த இடத்தை இடித்து பாபர் மசூதி கட்டிவிட்டார்கள் என்று சொல்லி பிறகு அதை 1992 இடித்து அதன் பின்பு அந்த இடத்தில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டி அவர்கள் இப்போ வணங்கி வருகிறார்கள். அதனால ஒன்றும் நமக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் யதார்த்தமாகவே ஒரு ஒரு மக்களாட்சியிலே ஜனநாயகத்திலே எது பேணப்பட வேண்டுமோ அதுதான் அதற்கான அழகு. இல்லை என்றால் அதை நாம் மக்களாட்சி என்று குறிப்பிட முடியாது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்னவென்றால் மிகப்பெரிய பாராளுமன்றத்தை கொண்டது, மிகப்பெரிய பல்சமய மக்களை ஒருங்கிணைந்து வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு நாடு இது. இதில் ஏற்படக்கூடிய இதுபோல ஏற்றத்தாழ்வுகளை காணுகிற போது நமக்கு ஒரு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ஆனாலும் இஸ்லாமிய மன்னர்கள் அவர்கள் கிலாபத் என்று சொல்லப்படக்கூடிய ஜனநாயக ஆட்சியில் இருந்தாலும் கூட, கிலாபத் சொன்னால் ஜனநாயக ஆட்சி தான், ஆனால் அதன் பின்பு வந்த மன்னர்கள் கொஞ்சம் வாரிசு அரசியலாக ஒருவர் அப்துல் மலிக்கு பின்பு வலீது பின் அப்துல் மலிக்கு பின் அவருடைய மகன் என்று வந்தாலும் கூட அவர்களிலேயும் சில இடங்களில் பல இடங்களில் நீதமும் நேர்மையும் குறிப்பாக மக்களுக்குண்டான நலனில் அக்கறையும் செலுத்தப்பட்டுள்ளது. எந்த அளவுக்குன்னா ஒரு ஒரு மன்னரே தப்பு இழைத்து விட்டாலும், ஒரு மன்னர் ஏதேனும் தவறு செய்துவிட்டாலும் அவருக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி இருக்கு அந்த இஸ்லாமிய ஆட்சி. ஏன் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சாசனத்திலே கூட விதியின் 34 உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர் மேல்முறையீடு செய்யலாம் என்று இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர் மேல்முறையீடு செய்யலாம், அப்பீல் பண்ணலாம் அதற்கு மேல. அப்ப இதே போல இந்த மாதிரி ஒரு நடைமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சியின் போதும் இருந்தது. யாரும் எந்த தவறையும் எடுத்துரைக்கலாம். அப்படித்தான் மஸ்ஜித் நபவி கட்டிய பள்ளி, அந்த பள்ளியினுடைய பள்ளிக்கு அருகில அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபுடைய வீடு. அவருடைய வீட்டிலிருந்து ஒரு தண்ணீர் குழாய் ஒன்று அந்த மலை தண்ணீர் மேலே மாடியில் நிரம்பியதும் விழுவது போல ஒரு குழாய் ஒன்று இருந்தது. அந்த குழாய் மஸ்ஜித் நபவியை ஒட்டி இருந்ததுனால மழை பெய்ந்து தண்ணீர் அதில் விழுந்தால் மஸ்ஜித் நபவியில் அது கரைக்கும், மக்கள் தொழுவதற்கு ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சு. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த குழாயை நீங்க எடுத்துருங்க. வீட்டில் உள்ள அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அந்த நேரத்தில் வீட்டில் இல்ல, வெளியூருக்கோ அல்லது வெளியே போயிருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, சரி அமீர் முன்னிலை உத்தரவை என்று சொல்லி அந்த குழாயை அப்படியே வெட்டிட்டாங்க. தண்ணீர் மஸ்ஜித் நபவியில் தெரிக்கிற மாதிரி விழக்கூடிய பகுதியில் இருந்து அதை மட்டும் வெட்டி எடுத்துட்டாங்க. அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் வந்து உமர் ரலியல்லாஹு சொன்னார், எப்படி நீங்க எடுக்கலாம், அவங்க வந்து இவரோட சீனியர் இருந்தாலும் எப்படி நீங்க எடுக்கலாம், இது யார் வச்சது தெரியுமா, நவீன் நாயம் சொல்லாதவர்களுடைய திரு முபாரக்கான கரங்களால் எனக்கு இந்த பைப்பை வைத்து கொடுத்தார்கள், நீங்கள் எப்படி அதை எடுக்கலாம் என்று சொல்லி அந்த வழக்கை அந்த நேரத்தில் காதியாக இருந்த நீதிபதியாக இருந்த ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கொண்டு போறாங்க. உமர் இப்னு கத்தாப் அமீருல் முஃமினீன் கலீஃபா, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வாதி,
இவங்க வாதி பிரதிவாதி. இப்ப வாதியும் பிரதிவாதியும் ஒரு விஷயத்துல வரும்போது ஜட்ஜ் இடத்துல போகணும்ல, ஜட்ஜ் வந்து உபயோகப்படுத்தி இல்லாம அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க. யாருக்கு? கலீபா இடத்துல சொல்றாங்க, நீங்கள் அந்த பைப்பை மறுபடியும் வச்சு கொடுக்க வேண்டும். அதுதான் சட்டம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சது, அதை நீங்க எடுக்கிறது முறையில்லை என்று சொல்லி அவங்க தீர்ப்பு வழங்க. உடனே உமர் அலி இல்லாதவங்க மனது ரொம்ப வருத்தப்பட்டு அப்பாஸ் அலி இல்லாத சொன்னாங்களாம், நீங்க என்னுடைய தோல்புஜத்தி மீது ஏறி நின்று அந்த குழாயை வையுங்கள். இந்த படியில ஏறி நிக்கிறமா இல்ல ஏதாவது ஒண்ணு இல்ல, அதுக்கு பதிலாக நான் நின்று தரேன், நீங்க என்னுடைய தோல்புஜத்தி மீது கால் வைத்து இஜ்அல் கதமைக்க ஃபீ உனுக்கி, உங்களுடைய காலை என்னுடைய கழுத்திலே வையுங்கள், வைத்து பிறகு நீங்கள் அந்த குழாயை மாட்டுங்கள் என்று சொன்னதாக வரலாற்றில் மிக தெளிவான பதிவு. அப்ப என்ன எனக்கு தெரிய வருதுன்னா, மக்கள் ஆட்சி என்பது, ஜனநாயக ஆட்சி என்பது மத உரிமைகள் பயணப்படுவதோடு பிறருக்கான எந்த ஒரு இடையூறுகளையும் தரக்கூடாது என்பது மிக தெளிவாக தெரிய வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிடித்தமான முறையில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.